நான் இப்போ ஒண்ணு உங்ககிட்ட கேக்குறேன். 6 இயர்ஸ் நீ இவ்ளோ வச்சுட்டு இருந்த இல்ல, ஒரு நைட்டுக்கு நீ இவளுக்கு எத்தனை காசு குடுத்துட்டு இருந்த? இந்த 3 மந்த்ஸ் நீ எனக்கு எவ்வளவு காசு குடுத்துட்டு இருந்த? அவள் அன்னைக்கு ரூம்ல நீ எவ்வளவு அசிங்க, நீ உன்கிட்ட பேசறதுக்கு முடியாது. நீ உன்ன விட அசிங்கமான கேரக்டர் நான் பார்க்கவே இல்ல. நான் உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசல, நான் அர்ணவ் கிட்ட பேசிட்டு. அவ என்னோட ஹஸ்பண்ட் உன்ன தெரியுமா? இப்போ சொல்ற அர்ணவ், ஐ லவ் யூ டா, ஐ லவ் யூ சோ 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 மச். வந்து காமிக்கட்டுமா? அப்படின்னா எனக்கு என்ன வேணா பண்ணலாம். காமிக்கட்டுமா? நான் என்ன பண்ண போறேன்? பண்ண முடியுமா? அதெல்லாம் பண்ணுவேன். பாக்கணுமா? என்ன பண்ண போறேன் நீ? அது நான் பண்றேன். அது எதுக்கு? நான் உன்கிட்ட சொல்லணும். இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அன்ஷி. நீ ஒரு பொண்ணாயிட்டு இன்னொரு பொண்ணோட லைஃப்ல விளையாடாத. ஒரு மாதிரியா இருக்கு உன்னை இப்ப என் கையில கிடைச்ச. நான் என்ன பண்ண தெரியுமா? அப்படியே அடிச்சு வெட்டி நாய்க்கு போடுறேன். அந்த மாதிரி இருக்கும் உன் மேல எனக்கு. உன்கிட்ட யாரு இப்ப மரியாதை பேசணும்னு நினைக்கிற? உனக்கு தெக்கமா இல்லாத சொல்றது? அவ்வளவும் நீ பேசினாலும் இப்பவும் நீ அவனுக்கு அவளுக்குதான் ஃபேவரா பேசிட்டு இருக்கல. கோவமா? ஒரு பொண்டாட்டி கிட்ட வந்து உன் ஹஸ்பண்டுக்கு ஐ லவ் யூ சொல்ற கோவத்தில் சொல்றதா? என்னோட ஹஸ்பண்ட பாக்குறதுக்கு நான் வரும்போது நீ என்ன பாத்துட்டு எதுக்கடி அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண? வேணும்னு எனக்கு வெறு பேசு, வெறு பேசு. நீ தான் பண்ணடி. நீ உடம்புல இருக்கிற ஒரு 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 ஹேர் கூட உன்ன நான் மதிக்கலடி. அப்புறம் உன்ன நான் எடுத்து நீ மதிக்கலன்னு அதுக்கு நீ மதிச்சிருந்தா ஒருத்தோட லைஃப் நீ ஸ்பாயில் பண்ண மாட்டேன். நீ மதிச்சிருந்தா ஒருத்தோட லைஃப் ஸ்பாயில் பண்ண மாட்டேன். என் அசிஸ்டன்ட் கிட்ட வெளியில போன கண்ணு கட்ட நீ தான். அப்ப அங்க என்னோட ஆமாடி உன்னோட ஹஸ்பண்டுக்கு ஐ லவ் யூ சொல்ற என்னடி நீ பண்ணுவ சொல்ற.